வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் 3வது பாடம் முக்கோணவியல் பயிற்சி 3-இல் 10 2வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். முக்கோணம் ஏபிசியில் a = 4, b = 6 மற்றும் c = 8 எனில் 4 cos b ப்ளஸ் 3 cos c = 2 என நிரூபிக்கணும். சரியா? ஏபிசியோட மதிப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 4 cos b ப்ளஸ் 3 cos c மதிப்பு 2 நம்ம நிரூபிக்கணும். இந்த கணக்கை நான் 2 மெத்தடில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? இப்போ பாருங்கள், நம்ம முதல்ல காஸ் பியோட மதிப்பையும் காஸ் சியோட மதிப்பையும் கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சதுக்கு அடுத்தது இங்கே வந்து பிரதிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும், 2 வந்துடும். பாருங்கள், காஸ் பி, காஸ் பிக்கு என்ன ஃபார்முலா? கொசைனில், கொசைன் ஃபார்முலாவில் என்ன ஃபார்முலா? c² + a² - b² / 2 ca. இதானே காஸ் பிக்கு ஃபார்முலா. இப்போ பாருங்கள், சி, சியோட மதிப்பு என்ன? 8² + a மதிப்பு என்ன? 4. இங்கே ஸ்கொயர் இருக்குது, அதனால் ஸ்கொயர். மைனஸ் பி, பிக்கு வந்து 6² / 2 c. சியோட மதிப்பு எவ்வளவு? 8 ஏவோட மதிப்பு 4. சரியா? இப்போ சுருக்கலாமா பாருங்கள், 8² = 64, 4² = 16 மைனஸ் 6² = 36 பை, இதை நம்ம பெருக்கிடலாமா? என்ன வரும் பாருங்கள், 4 8 32, 32 2 64. இப்போ எல்லாத்தையும் கூட்ட போகிறோம். கூட்டலாமா? எதை எதை கூட்ட போகிறோம்? 64 ஐயும் 16 ஐயும் கூட்டினா எவ்வளோ வரும்? 80. 80லேருந்து நம்ம எதை கழிக்கிறோம்? 36 கழிக்கிறோம். அப்போ நமக்கு என்ன வரும்? 44. 44/64 கேன்சல் பண்ணுவோமா? 2000 பாடு 22, இங்கே 2000 பாடு பண்ணால் 32, திரும்ப 2000 பாடு 11, இங்கே 16 2 32. அப்போது காஸ் பியோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 11/16. 11/16. அதுக்கு அடுத்தது காஸ் சியோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். காஸ் சிக்கு நமக்கு என்ன ஃபார்முலா? கொசைன் ஃபார்முலா. கொசைன் ஃபார்முலா என்ன வரும் பாருங்கள், a² + b² - c² / 2ab. 2ab மதிப்பு பிரதிடுமா? ஏவோட மதிப்பு என்ன? 4. இங்கே ஸ்கொயர் இருக்குது, அதனால் ஸ்கொயர். பியோட மதிப்பு என்ன? 6. அப்போ அங்கே ஸ்கொயர் இருக்குது, ஸ்கொயர். மைனஸ் சியோட மதிப்பு என்ன? 8 ஸ்கொயர் / 2ஏ. ஏக்கு பதிலாக 4, பிக்கு பதிலாக 6 = 4² = 16. அதுக்கடை 6² = 6 = 36. 8² = 64 பை, இதை பெருக்கலாமா? 64 2 = 48 = இப்போ இதை கூட்டுவோமா? என்ன வரும்? 16ஐயும் 36ஐயும் கூட்டினா 52. அப்போ 52 + 52 - 64 இல்லையா? வேற குறி கழிப்போம். கழிச்சா நமக்கு என்ன வரும்? 12 வருமா? என்ன 12? -12. அப்போ -12/48. இதை கேன்சல் பண்ணலாமா? 1 12 12, 4 12 48. அப்போ -1/4. எதோட மதிப்பு? காஸ் சியோட மதிப்பு. நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? காஸ் பியும் காசியும் கண்டுபிடிச்சி இப்போ இதில் வந்து பிரதிட போகிறோம். இதில் பிரதிட்டு சுருக்குனா நமக்கு என்ன வரும்? 2 வரும். பாருங்கள், எழுதிக்கலாமா? கொடுத்துருக்க எடுத்து எழுதிக்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? 4 cos b + 3 cos c = இந்த 4 அப்படியே வந்துடும். காஸ் பியோட மதிப்பு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் பாருங்கள், 11/16. இந்த காஸ் பிக்கு பதிலாக 11/16 + 3. காசி, காசியோட மதிப்பு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? -1/4 = இதை நம்ம கேன்சல் பண்ணுவோமா? 1 4 4, 4 16. அப்போது உங்கள் மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள், 11/4 ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்குன்னா -3/4. 3/4. இப்போ பாருங்கள், பகுதி சமமாக இருக்கா? அப்போ நம்ம அப்படியே எழுதலாம். தொகுதியில் என்ன இருக்குது பாருங்கள், 11 - 3 அப்படியே வந்துடும். 11லேருந்து 3 கழிச்சோம்னா 8 8/4 கேன்சல் பண்ணுமா? 1 4 4, 2 8. அப்போது 2 வந்துருச்சு. அவங்க நிரூபிக்க சொன்ன ஆன்சர் நீ தான் நிரூபிக்க சொல்லியிருந்தாங்க. 4 cos b + 3 cos c, அதோட மதிப்பு 2 நிரூபிக்க சொல்லியிருந்தாங்க, நம்ம நிரூபிச்சிட்டோம். சரி, இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு பாருங்களேன், அது கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாற்று முறை இன்னொரு மெத்தடு.
இன்னொரு மெத்தடில் நம்ம என்ன ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா, ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா வீலல் சூத்திரத்தை நம்ம பயன்படுத்த போகிறோம். என்ன அப்படின்னா பாருங்கள், ஏ ஈக்குவல் டு பி காஸ் சி ப்ளஸ் சி காஸ் பி, இந்த ஃபார்முலா நம்ம இந்த இடத்துல பயன்படுத்த போகிறோம். அடுத்தது பாருங்கள், இந்த வீலல் சூத்திரம் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலாவில் நம்ம ஏபிசியோட மதிப்பில் பிரதிடுவோம். ஏ பாருங்கள், ஏவோட மதிப்பு என்ன 4 பிரதிட்டோம், பி பியோட மதிப்பு என்ன 6 காஸ் சி ப்ளஸ் சி, சியோட மதிப்பு என்ன 8 காஸ் பி. இப்போ என்ன செய்ய போகிறோம், வகுக்க போகிறோம். எதை கொண்டு வகுக்கலாமா, ரெண்டால் வகுக்கலாமா, இரண்டால் இருபுறமும் வகுக்க. இங்கே 4 இருக்குது, ரெண்டை கொண்டு வகுத்தா என்ன வரும், 2 ஈக்குவல் டு 6 இருக்குது, ரெண்டை கொண்டு வகுத்தினா 3 காஸ் சி ப்ளஸ் 8 இருக்குது, ரெண்டை கொண்டு வகுத்தோம் அப்படின்னா 4 காஸ் பி. அப்படியே மாற்றி எழுதிக்கலாமா, சைடை மாற்றி எழுதிக்கலாமா, இங்கே என்ன இருப்பாருங்க 3 காஸ் சி ப்ளஸ் 4 காஸ் பி ஈக்குவல் டு 2. இதை கூட நம்ம மாற்றி எழுதலாம், இந்த பி தான் நமக்கு முதல்ல இருக்கணும். அப்போது 4 காஸ் பி ப்ளஸ் 3 காஸ் சி ஈக்குவல் டு 2, இதுதான் அவங்க நிரூபிக்க சொல்லியிருக்க ஆன்சர். பாருங்கள் என்ன நிரூபிக்கணும், 4 காஸ் பி ப்ளஸ் 3 காஸ் சி ஈக்குவல் டு 2. நம்ம இங்கே என்ன செஞ்சுருக்கோம், எந்த ஃபார்முலா பயன்படுத்தியிருக்கோம், வீலல் சூத்திரம் பயன்படுத்தியிருக்கோம், இங்கே சைன் பயன்படுத்தியிருக்கோம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா, அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.